ஓம் சாய்ராம். இப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ண போகிறது ஸ்நாக்ஸ் வெரைட்டியோட. ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும்போது கட்டாயம் எல்லாருக்குமே ஒரு டீ டைம் காஃபி டைம்லாம் தேவை தான் பண்ணுறது. அப்போ சவுத் இண்டியன் ஃபேமஸ் எல்லாத்துக்கும் இந்த இது இல்லாமல் யாருமே பண்ணவே முடியாது. எந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இது தேவைப்படும். கைமுறுக்குன்னு சொல்லுவோம். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா 7 சுற்று வைப்பா, சீமந்தத்துக்கெல்லாம் 5 சுற்று வைப்பா. இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், குழந்தை பிறந்து கொண்டு விடுறோம், அந்த மாதிரிக்கெல்லாம் 4 சுற்று பண்ணுவோம். இப்போ நம்ம ஆற்றுல ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட்றதுனால 2 சுற்று ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லி காட்ட போகிறேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்கும்போது இதில் சவுத் ரொம்ப ஃபேமஸான கை முறுக்கு, கை சுத்து முறுக்கு. இது இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது. கல்யாணம் ஃபஸ்ட் கல்யாணத்தில் சொல்லுவோம், கல்யாணத்தில் வச்சிருந்தா 7 சுத்து முறுக்கு வைப்பா. அதுக்கப்புறம் ஒரு பூனல் சீமந்தம் பண்ணும்போது 5 சுத்து முறுக்கு வைப்பா. கிரகப்பிரவேசம் காது குத்தல் அதுக்கெல்லாம் 4 சுத்து முறுக்கு வைப்பா. இப்போ நம்ம ஸ்நாக்ஸாக சும்மா பண்ணி சாப்பிட்றச்சு 2 சுத்து முறுக்காக பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது. இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு முறுக்கு சுத்தல்லாம் கிடையாது, ஈஸி தான். அக்கா பண்ணி காட்டுறச்ச பாருங்க. இதுக்கு 2 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன், சேம் டம்ளர் தான். இது ரெண்டும் மாவாக நம்ம இதில் போடுறச்ச 500 கிராம்ஸ் வரும். நீங்கள் ஒரு டம்ளர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மெயினாக இது வந்து ஈர அரிசி மாவு. அரிசியை ப்ராசஸ் பண்ணி காய ஊற போட்டு ஒரு 1/2 மணி ஊறின அரிசியை ட்ரெயின் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஈரரிசி மாவு. இது ஈரரிசி மாவில் தான் முறுக்கு சுற்றினா நன்னா இருக்கும். இதே இது ட்ரையான காஞ்ச ஸ்டோர் பாட் மாவில் தட்டை தேங்காய் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு இது 2 டம்ளர் 500 கிராம் மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் அது ஒரு இது பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு டம்ளருக்கு இருக்கிற அளவு. இந்த உளுத்தம் பொடி, ட்ரை ரோஸ்ட் உளுத்தம் பொடி ஒரு டம்ளருக்கு உள்ளது. இப்போ இந்த 2 டம்ளருக்கு ஆட் ஆகும்போது உங்களுக்கு இதில் 100 ml வருது. பாருங்கள், 100 ml கொஞ்சம் கம்மியாக வருது. இது 100 ml, இது அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. இது ட்ரை ரோஸ்ட் உளுந்த பொடியை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக உண்டு. எங்கிட்ட பவுடராக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். கட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம்னா தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சு பண்ணிக்கணும். இந்த ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம போடலாம். இது வந்து ஒரு பெரிய சாத்தக்கூடிய அளவுக்கு வெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். வெண்ணெய் சேர்க்கும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 50-70 grams வெண்ணெய் வரும். இந்த அளவு இதை விட கொஞ்சம் கூடவே கூட சேர்க்கலாம். வெண்ணெயை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவோட சேர்த்து பிசையிறச்சா நல்லா மாவில் சேர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம 50-70 grams வெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி பிசைய போகிறோம். பிசைஞ்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு தேவையானது வந்து 400 g எண்ணெய் தேவைப்படும் வச்சு பொறிக்க. இது மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் எண்ணெய் எடுத்துட்டால் தொட்டு சுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான பதத்தில் மாவு இருக்கணும். பார்த்தீங்கன்னா சுத்துறதுக்கு வசதியாக இருக்கணும். நம்ம ரொம்ப கையை போட்டு பிசையக்கூடாது மாவில். ஏன்னா கை ஹீட்டும் இருக்கும். அந்த மாவோட இப்படியே வச்சுன்னு நீங்கள் ஒவ்வொரு தரம் எடுக்கிறச்ச சுத்துறதுக்கு மாவு எடுத்துட்டா போகும். இந்த அளவு ஒரு முறுக்குக்கு தேவைப்படும். எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் ஃபஸ்ட்டு பண்ணுறவா எப்படி ரவுண்டு பண்ணுறது அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இந்த எண்ணெயை இருக்கு இல்லையா, நல்லா எண்ணெயை நல்லா இந்த விரல் ஃபுல்லாக அப்படி தடவின்ட்டு ஸ்ட்ரீட்டாக நீட்டாக பண்ணுங்க. நீட்டாக பண்ணும்போது ஈஸியாகவே வரும். பாருங்க, அங்கங்கே இப்படி உடஞ்சாலாம் தப்பே இல்லை. உங்களுக்கு பிரி வர்றதுக்கு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிகிட்டே இருக்கிறச்சே வந்துடும். நம்ம வந்து இது பண்ணலாம். இதுக்கு நடுப்புற மூடி வைக்கணும் அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்படி பண்ணுறச்ச அது என்ன ஷேப் இருக்கோ வி கேன் டேக் இட் ஆஸ் இட் இஸ். அதை அதே மாதிரியே எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தரம் பண்ணிட்டேன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்பு எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இது இப்போ பாருங்க, நம்ம பண்ணிட்டு சுத்தரைச்சா அதே ஈவன் கேப் எல்லாம் வந்துடும்.
ஸோ இது வந்து நம்ம கை மேனுவலாக பண்ணுறது. ஸோ ஒரே அச்சு ஒரே மாதிரின்னு இல்லை, இந்த மாதிரி இதில் ஆரம்பித்து இங்கே முடிக்கிறது தான் ரெண்டு சுத்துன்னு பேர். இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் ஏன் சுற்றுறோம் அப்படின்னா, துணியில் சுற்றுறது பெஸ்ட்டு தான். ஏன் சுற்றுறோன்னா, நம்ம எண்ணெயில் போட்டு பண்ணுறதுக்குள்ளே ஈரத்தை கொஞ்சம் பிளாஸ்டிக் ஷீட் துணியானது எடுத்துன்றோம். ஸோ பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் முறுக்கு சாஃப்டாக இருக்கும், அதனால தான் பண்ணுறேன். இன்னும் ஒரு முறுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி முடிச்சிடலாம். இதான் வந்து ரெண்டு சுத்து முறுக்கு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம், அதை காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம மாவு தொட்டு தொட்டு காஞ்சி இருக்கா மாதிரி உங்களுக்கு சுத்து வரலன்னு ஃபீல் பண்ணால், பக்கத்தில் தண்ணி வச்சுன்னு லைட்டாக இப்படி தொட்டுன்னு மாவு எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாவு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஆனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க, சுத்தம் வராது. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் காஞ்சாச்சு, இந்த எண்ணெய் காஞ்சிருத்து பார்த்தா தெரியறது. ஸோ நம்ம இந்த முறுக்கு சுற்றி இருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறோம். கையில் எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றின முறுக்கு ஒன்று கூட பிரியாமல் அழகாக எண்ணெயில் போட வரும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டேன்னா, ஒரு இது பண்ணிட்டு பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பத்தெல்லாம் எப்படி சாஃப்டாக எப்படி பொரியறது பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நம்ம ரெண்டு டம்ளர் மாவு எடுத்து முறுக்கு சுற்றினோம் இல்லையா, அந்த இதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. அக்கா இதுவாக சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டாக நம்பரில் பார்த்தீங்கன்னா நியரிங் கிட்டத்தட்ட 30 முறுக்கு வந்திருக்கு. ஸோ யூ கேன் என்ஜாய் த முறுக்கு. நோ எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.